குப்பைத் தொட்டி பூபெல் ஒரு மனிதன். பாரிஸ் 16 வட்டாரத்தில் செயின் நதியின் ஓரம் ஈஃபில் கோபுரத்திற்கு அண்மித்த பகுதியில் உள்ள சிறு வீதி ஒன்றின் பெயர் குப்பை தொட்டியை குறிக்கும் பிரெஞ்சு சொல்லான பூபெல் என முடிந்திருந்தது. குப்பை தொட்டியை குறிக்கும் சொல் என்றாலும் நம்மிடையே பெரும்பாலும் குப்பை எனும் பொருட்படவே இச்சொல் புழக்கத்தில் உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த வீதி பெயர்பலகை பார்த்தவுடன் வியப்பையும் கேள்வியையும் ஏற்படுத்தியது. யார் இந்த குப்பை தொட்டி என தேடிய போது இந்த காணொளியின் ஆரம்பத்தில் கண்ட அவருக்கான சிறுவர்களின் ஒரு பாடலும் கிடைத்தது. இது மேலும் ஆர்வத்தை தூண்டியது. C'est dégoûtant, c'est écœurant, je suis écœuré. Vous ne pouvez pas marcher sans marcher dans les crottes de chiens. Paris est sale, dégoûtant. Qu'est-ce qui est pas propre? Les rues, on fait pas assez le ménage. Les rues sont propres. Pas toujours. காணொளிகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. இது மேலும் காணொளிகளை உருவாக்க எம்மை ஊக்கப்படுத்தும். 1884 ஆண்டு காலப்பகுதியில் பாரிஸ் நகர தெருக்கள் கழிவுகளால் நிறைந்து அசுத்தமாக காணப்பட்டிருந்தது. இதை கண்டு வெறுப்புற்று அதற்கான தீர்வை தேடினர். அதன் விளைவாக பாரிஸில் உள்ள கட்டிடங்களின் அனைத்து உரிமையாளர்களும் தங்கள் குடியிருப்பாளர்களுக்கு வீட்டு கழிவுகளை அடக்குவதற்கு பொதுவான கொள்கலனை வழங்க வேண்டும் எனவும், அந்த காலகட்டத்தில் அவை பாதுகாப்பு மற்றும் தூய்மையின் காரணங்களுக்காக மரத்தால் செய்யப்பட்டு ஒரு மூடி மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு கொண்டதாகவும், அதே சமயம் 3 வகையான கட்டாய கொள்கலனாகவும் பிரிக்கப்பட்டது. அவை 1 வீட்டு கழிவுகளை சேகரிப்பதற்கும், 2 கண்ணாடி மற்றும் மட்பாண்டங்களுக்கும், 3 சிப்பி மற்றும் ஓடுகள் என்பவற்றிற்கும் என பிரிக்கப்பட்டது. தற்போது நெகிழியில் உருவாக்கப்படும் குப்பை தொட்டிகள் குப்பை வகை பிரிப்பதில் சில மாற்றங்களுடன் அதன் பிரிவுகளை காட்டும் வகையில் குப்பை தொட்டியின் அல்லது குப்பை தொட்டி மூடியின் வண்ணத்தால் வேறுபடுத்தி காட்டப்படுகின்றது. இயன்றவரை இதுபோன்று குப்பைகளை பிரித்து அந்த கொள்கலன்களில் இடுவதோடு எமது சிறார்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒரு சிறு உதவியாக இருப்போம் என நம்புகின்றோம். 1884 ஆண்டு காலப்பகுதியில் கழிவுகளை தெருக்களில் வீசி பழகி போன பாரிஸ் வாசிகள் ஆரம்பத்தில் இந்த பெட்டிகளை ஏற்க சிரமப்பட்டனர். இருந்த போதும் காலப்போக்கில் பழகி கொண்டனர். அதன் பின்னர் பிரான்ஸ் பெருநகரங்கள் முழுவதும் இந்த முறை பரவியது. 1919 ஆண்டில் இருந்து குப்பை தொட்டி பாவனை முறை பரவலாகி இருந்தது. இதன் மெருகூட்டல்களாக விப் பெடல் பின் வகை மிதித்து திறக்கும் குப்பை தொட்டிகள் 1939 டென்மார்க்கில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1950 குப்பை பைகள் கனேடியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. 2 உலக போரின் பின்னர் இந்த குப்பை தொட்டிகள் பொதுமைப்படுத்தப்பட்டன. 1975 கொண்டுவரப்பட்ட பிரெஞ்சு சட்டத்தின்படி கழிவுகளை சேகரித்தல் மற்றும் அதன் சுத்திகரிப்பு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் சேமித்து வைக்கும் பொறுப்புகள் நகர சபையிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1884 இவ்வகை குப்பை தொட்டிகளை அறிமுகப்படுத்தியது மட்டும் அல்லாமல் பாரிஸ் மக்களின் பழக்க வழக்கங்களில் புரட்சியை ஏற்படுத்தி கழிவுகளை தேர்ந்தெடுக்கும் வகைப்பாட்டையும் கண்டுபிடித்து அதை கையெழுத்திட்டு சட்டமாக்கி நடைமுறைப்படுத்தியவரே திரு எஜென் ரெனே பூபெல் என்பவர் ஆவார். இவரின் பெயராலேயே இன்று வரை பிரெஞ்சு மொழியில் குப்பை தொட்டிகள் அழைக்கப்படுகின்றன. இவர் 15 ஏப்ரல் 1831 கோ நகரில் பிறந்தார். இவர் ஒரு சட்டத்தரணியும் அரசியல் தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் பூபெல் 1896 வத்திக்கான் தூதராகவும் இருந்துள்ளார். பூபெல் என்ற வார்த்தை 1890
பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கிராண்ட் டிக்ஷனர் யூனிவர்சல் அகராதியில் ரெசிபியன் கொள்கலன் எனும் சொல்லின் துணை பொருளில் சேர்க்கப்பட்டது. ஈ தமிழ் காணொளிகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. இது எங்களை மேலும் காணொளிகளை உருவாக்க ஊக்கப்படுத்தும்.